வணக்கம். இன்ன நாற்பதோட ஐந்தாவது பாடல்ல நான்கு பொருள்கள் இருக்கு, அதை ஒன்று ஒன்றா சிந்திக்கலாம். முதலாவது, சிறையில் கரும்பினை காத்து ஓம்பல் இன்னா, வேலி இல்லாத கரும்பை பாதுகாப்பது துன்பமானது அப்படிங்கிறது இதோட பொருள். கூட்டம் கூட்டமாக வரக்கூடிய யானைகளானது கரும்பு தோட்டத்தையே அழித்துவிடும். அதனால கரும்பு பயிருக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். கரும்புகளுக்கு மட்டுமல்ல, பொதுவாகவே எல்லா பயிர்களுக்கும் பாதுகாப்பு முக்கியம். பயிர்களுக்கு மட்டுமல்ல, உயிர்களுக்கும் பாதுகாப்பு முக்கியம். கரும்பு போன்ற குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் கூட பாதுகாப்பு தேவை. அடுத்தது, உரை சேர் பழங்கூரை சேர்ந்து ஒழுகல் இன்னா, மழை நீர் ஒழுகக்கூடிய பழைய கூரை வீட்டில் வாழ்வது துன்பமானது அப்படிங்கிறது இதோட பொருள். ஒழுகக்கூடிய வீட்டில் தங்கி இருக்கிறதும் உறங்கிறதும் முடியாத காரியம். அதனால அங்கே வசிப்பது துன்பமானது. மூன்றாவது, முறையின்றி ஆளும் அரசு இன்னா, நீதி இல்லாமல் ஆளப்படும் ஆட்சி துன்பமானது அப்படிங்கிறது இதோட பொருள். இதுக்கு புராணத்திலும் இன்றைய காலகட்டத்திலும் நாம் நிறைய உதாரணங்களை பார்க்க முடியும். நான்காவது, இன்னா மறையின்றி செய்யும் வினை, ஆலோசனை இல்லாமல் செய்யப்படும் தொழில்கள் துன்பமானது அப்படிங்கிறது இதோட பொருள். மன்னருக்கும் மந்திரிகளுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஆலோசனை மந்திர ஆலோசனை அப்படின்னு அழைக்கப்படுது. அரசர்கள் மந்திரிகள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஆலோசனையை கேட்டு ஆட்சி செய்வது முக்கியமானது. குறிப்பாக அந்நிய நாடுகளோட படையெடுப்பு நடக்கும் சமயத்திலும் குடிமக்களோட பிரச்சனைகளை தீர்க்கும் விஷயத்திலும் மந்திரிகளுடைய ஆலோசனையை கேட்டு அரசர்கள் நடக்க வேண்டியது அவசியம். இது அரசர்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாகவே எல்லாருக்கும் ஆலோசனை அப்படிங்கிறது முக்கியமானது. ஒரு முறை ஒரு அரசன் பாலைவன பயணத்துக்கு திட்டமிட்டார். அந்த பயணத்தில் இளைஞர்கள் மட்டும்தான் கூட வரணும், வயதானவர்கள் யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற கட்டளையையும் போட்டான். பயணத்துக்கு தேவையான உணவு தண்ணீர் எல்லாம் ஒட்டகங்களில் ஏற்றப்பட்டு பயணம் ஆரம்பிச்சது. பயணத்தோட பாதியில் பெரிய பாலைவன புயல் ஒன்று உண்டானது. பயணம் செஞ்சவங்க எல்லாருமே சிதறி வெவ்வேறு இடத்துக்கு பிரிஞ்சு போயிட்டாங்க. உணவு தண்ணீர் இதெல்லாம் சுமந்து வந்த ஒட்டகங்களும் பிரிஞ்சு போயிடுச்சு. எல்லாருக்கும் தாகம் உண்டானது. எவ்வளவோ தேடியும் எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. இந்த நிலைமை தொடர்ந்தா சீக்கிரத்திலே எல்லாரும் செத்து போக வேண்டி வரும். அந்த சமயத்தில் அந்த அரசன்கிட்ட ஒரு இளைஞன் வந்தான். அரசே, தண்ணீர் இருக்கிற இடம் எனக்கு தெரியும், நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டான். அரசன் சொன்னா, உடனடியாக சொல்லு, அதுக்கே உனக்கு தயக்கம் அப்படின்னு கேட்டான். இளைஞன் சொன்ன வழியில் போய் தண்ணீர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாங்க. எல்லாரும் தண்ணீர் குடிச்சு முடித்த பிறகு அரசன் அந்த இளைஞன்கிட்ட கேட்டான், உனக்கு மட்டும் எப்படி இந்த இடம் தெரிஞ்சுது அப்படின்னு. இந்த இளைஞன் பயத்தோடு சொன்னான், அரசே, என்னை நீங்கள் மன்னிக்கணும், என் தாத்தா தான் எனக்கு இந்த வழியை சொன்னார் அப்படின்னு சொன்னான். உன் தாத்தாவா, இங்கேயா இருக்காரு, எப்படி அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்டான் அரசன். ஆமாம் அரசே, என்னோட கொண்டு வந்த சாக்கு பைக்குள்ள தான் அவர் இருக்கிறாரு. தண்ணீர் இருக்கிற இடம் அவருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். சாக்கு பையில் ஒரு துவாரம் போட சொன்னார். அது வழியாக பார்த்து பறவைகள் பறக்கிற திசையை வச்சு அவர் தண்ணீர் இருக்கிற இடத்த எனக்கு சொன்னார் அப்படின்னு சொன்னான். உடனடியாக சாக்கு பையிலிருந்து அவரை வெளியே கொண்டு வர சொன்ன அரசன் தன்னுடைய தவறுக்காக மன்னிப்பு கேட்டான். அனுபவம் வாய்ந்த முதியவர்களுடைய ஆலோசனை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இப்போது தாம் புரிஞ்சு கொண்டதா அந்த அரசன் சொன்னான். அதனால் பெரியவர்களுடைய ஆலோசனை முக்கியம் அப்படிங்கிறத நாமும் புரிந்து கொள்வோம். நன்றி.